ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிதேவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சௌச்சௌ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதில் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், 3 கார்லிக், 5 to 6 ஸ்மால் ஆனியன்ஸ், 1-2 டொமேட்டோஸ் ஆட் பண்ணி, 1 ஸ்பூன் ஜீரா இதெல்லாம் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும். 4 to 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு முன்னாடி 1 லெமன் சைஸ் புளியை ஊற வச்சிடலாம் தண்ணியில். இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கலாம். ஒரு பேன் எடுத்துட்டு அதில் பெரிய ஸ்பூனாண்ட 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 1 ஸ்பூன் மஸ்டர்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெந்தயம், 5 to 6 மிளகு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரா போட்டுட்டு, கொஞ்சோண்டு கர்ட் லீவ்ஸ் போட்டுட்டு, அதில் சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடு போட்டு கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் அதில் 2 டொமேட்டோஸ் ஆட் பண்ணணும். டொமேட்டோ கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வதக்கணும். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சோ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணணும். இப்போ அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் நம்ம வீட்டில் சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பொடி போட்டுக்கோங்க. இப்போ அது எல்லாமே ஒன்றாக்கால வதக்கணும். இதில் நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி, நம்ம தாளித்து காய் போட்டிருக்கோம் இல்லையா அதில் ஊற்றணும். இப்போ மசாலாலாம் நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. எனக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுனால எக்ஸ்ட்ரா நான் 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா காய் வெந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட் வச்ச பருப்பு விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 4 to 5 விசில்ஸ் வந்திருக்கும். இப்போ ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம போட்ட பருப்பு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்க சாம்பாரோட இந்த பருப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். காயெல்லாம் வெந்து ஒன்றா கொதி வரும். இப்போ நல்லா சாம்பார் கொதிக்குது. இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு. கடைசியாக கார்னிஷ்க்கு கொஞ்சோட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கிடுங்க. அதுதான் நம்ம சௌச்சௌ சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.